இப்போது இவர்கள் காட்டுகிற ஒரு வளர்ச்சி, வேகமாக செல்கிற சாலைகள், பளபளக்கும் கண்ணாடி மாளிகைகள், அதை தாண்டி பின்னாடி போனால் பஞ்ச பராரிகளாக பஞ்சடைஞ்ச தலையும் ஒட்டிய வயிறுமாக பசித்து கிடக்கிற பாமர மக்கள் பல கோடி. அதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்கப் போகிறார்கள் என்கிறார். ஆனாலும் இது வளர்ச்சி பற்றி பேசுகிறது. ஒடிசா என்ற ஒரு மாநிலத்தில் தாய் உடம்புக்கு முடியாமல் இருக்கிறார், பெற்ற தாய். ரெண்டு மகன்கள் தோளில் ஒரு கம்பை போட்டு தொட்டியை கட்டி அந்த தொட்டியில் தன் தாயை படுக்க வைத்து கொண்டு மருத்துவமனைக்கு கூட்டி செல்கிறார்கள். 7 கிலோமீட்டர் நடந்து போகிறார். இடையில் 7 கிலோமீட்டருக்கு இடையில் எத்தனையோ கிராமங்கள், ஆனால் எந்த கிராமத்திலும் ஆரம்ப சுகாதார மையம் இல்லை, ஒரு நிலையம் இல்லை. இங்கிருந்து உயிர் காக்கும் ஊர்தி, ஆம்புலன்ஸ், அவசர ஊர்தி இருக்கா என்றால் இல்லை. ஏன்னா பாதை சரியில்லை. அவசர ஊர்தி இல்லை, மின்சாரம் இல்லை, பாதை இல்லை, ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை. ஆனாலும் இந்த நாடு வளர்ச்சியை பற்றி பேசுகிறது. நாட்டின் பிரதமர் உரையாற்றுகிறார், விடுதலை பெற்ற 70 ஆண்டுகால இந்தியா பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள் மின்சாரமே இல்லாமல் இருக்கிறது என்கிறார். மின்சாரமே இல்லாத கிராமத்தில் இருந்து மின்னணு பரிமாற்றத்திற்கு வாருங்கள் என்கிறார்கள், நீட் தேர்வுக்கு தயாராகி வாருங்கள் என்கிறார். வளர்ச்சி பற்றி பேசுகிறார். எனது அருமை சொந்தங்களே, நாம் கேட்பது என்ன? காவிரியில் தண்ணி. இவர்கள் தருவது என்ன? ஏர்போர்ட்டு. யார் கேட்டது? தம்பி பியூஷ் மனுஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல, இவ்வளவு காலம் சேலத்துக்கு விமானத்தில் வானூர்தியில் ஃப்ளைட்டில் தான் வந்துக்கிட்டு இருந்தோமா? 160 ஏக்கரில் ஏற்கனவே ஒரு விமான நிலையம் இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு விமானம் தான் வருது, ஒரே ஒரு வானூர்தி, ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் வருது சென்னையிலிருந்து. அதுக்கு 160 ஏக்கரே அதிகம். இதில் 570 ஏக்கர் திருப்பி எதற்கு? எதற்காக இந்த விரிவாக்கம்? எதற்காக, எந்த நோக்கத்திற்காக, எந்த லாபத்திற்காக, எந்த மக்களுக்கான எந்த சேவை அடிப்படையில் இந்த விரிவாக்கம் செய்யப்படுகிறது? பதில் இருக்கா? சரி, விரிவாக்கம் செய்யணுமா? காலையில் தம்பி நீ வண்டியில் வச்சு சுற்றி காட்டிட்டு இருந்தான் பியூஸு. அந்த ஒரு மைண்ட் இருக்கு. சேலத்தின் மொத்த குப்பையை இங்கே தான் குட்டி வச்சுருக்கான். இது நாடு இல்லை, குப்பை மேடு. இது நன்கு விளங்கிக்கணும். நெகிழித்தாலை ஒழிக்காமல் இந்த நாட்டை வளப்படுத்தவே முடியாது. சாதாரணமாக ஒரு பாலித்தீன் சீட்டுன்னு நினைக்கிறோம், நெகிழி பை. கடைக்கு போனால் முன்னாடி வாழை இலையிலேயே இட்லி வச்சான், தோசை வச்சான், சோறு வச்சான். இப்போ பாலித்தீன் சீட்டு. வாழை இலையில் சாப்பிட்டா அது ஒரு மூலிகை, நல்லா சீரணிக்கும், மனித உடலுக்கு நல்லது. சாப்பிட்டு போட்டால் இலையை சுருட்டி கீழே போட்டால் மாடு திங்கும், ஆடு திங்கும், சாணியாக போடும், அது உரம், மண்ணுக்கு வளம். இல்லை, மாடு ஆடு திங்கலை, மக்கி அதுவே இளைச்சத்து தலைச்சத்தாக மாறிடும். இது மண்ணுக்கு வளம். நீ வாழை இலையில் சாப்பிட்டா விளைய வைக்கிற ஒரு ஏழை விவசாயி வாழ்வான், நீனும் வாழ்வ. பிளாஸ்டிக்கு தட்டு, தட்டுக்கு மேலே ஒரு பாலித்தீன் சீட்டு, ரெண்டே ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு அப்படியே சுருட்டி கூடையில் போடுற, அவன் சுருட்டி கொண்டு நிலத்தில் போடுறான், அது இப்படி விரிஞ்சுக்கிறது. இந்த பாலித்தீன் சீட், இந்த தால் மக்கி மண்ணோடு மண்ணா போக 500,000 ஆண்டு ஆகுங்கிறான். எவன் பார்க்க போறது? யார் பார்க்க போறது மக்கி மண்ணோடு மண்ணா போறத? நாடங்கள் நெகிழி குப்பைகள் மலைகள் போல உயர்ந்து நிற்குது. இப்படி நிற்குது இந்த தாள், மேலே இருந்து மழை துளி விழுது, இந்த தாளே விழும், பூமிக்குள்ள போக விடாது. மறுபடியும் சூரிய ஒளி நீராவி ஆகி மேலே போயிடும். எப்படி பூமியில் நீர் வளம் இருக்கும்? இந்த நெகிழியை ஒழிக்காமல் அப்படியே தூக்கி தூக்கி கொண்டு போடுறான். திடக்கழிவு மேலாண்மை என்கிற ஒன்றே இந்த தேசத்தில் கிடையாது. மேலை நாடுகளில் இந்த பாலித்தீன், இந்த பிளாஸ்டிக்கை வச்சு தண்டவாளமே போடுறான், சாலை போடுறான். இங்கே அப்படி கிடையாது, கொண்டு போய் மொத்தமாக குப்பையை கொட்டிடுறான். அது சூரிய வெப்பத்தில் தீ பிடிச்சி எரியுது. அந்த நச்சு புகை காற்றுல கடந்து காற்று விஷமாயிருது. அதை சுவாசித்தால் நுரையீரல் தொற்று, கண்ணெரிச்சல், புற்று, தோல் நோய் எல்லாம் வந்து சாக வேண்டியதுதான். அப்படிப்பட்ட குப்பையை கொண்டு போய் கொட்டி வச்சுருக்கு. 10,000 ஏக்கர் தானே பியூஸ், 10,000 ஏக்கர், 10,000 ஏக்கருக்கு இருக்கு அந்த மைன். நீ அங்கே போய் நீ எவ்வளோ பெரிய ஏர்போர்ட் வேணாலும் கட்டிக்க, நான் ஒன்றும் கேட்கல.
நீ போ, குண்டு குழியமாக நிறைய தோண்டி போட்டிருக்கான், சமப்படுத்திக்க. உனக்கு 500 ஏக்கர், 570 இல்லை 5000 ஏக்கர் கூட எடுத்துக்க. அங்கே கொண்டு 5000 போட்டு, அங்கே ஒன்றும் கேட்கல. உனக்கு என்ன வேகமாக பறக்கணும் தானே, வேகமாக பறக்கணும். அங்கே போய் பராராஜா வேணான்னு சொல்லலை. ஆனால் என் விளைநிலத்தை தொட்ட வெட்டி புதைக்கிறத தவிர வழி கிடையாது. பார்த்துக்கணும். நீ வானூர்தியில் பறக்கலாம், வேகமாக பறப்ப. விமானத்தில் ஏறிட்டா தாகம் எடுக்காமல் இருக்காது, பசி எடுக்காமல் இருக்காது ராஜா, பசிக்கும். வானூர்திக்குள்ள நீ உட்கார்ந்த உடனே தண்ணின்னு கேட்ப, தண்ணி எங்கேருந்து வரும்? என் பூமியில் இருந்தால் வரணும். அங்கே பசிக்கும், உனக்கு ரொட்டி துண்டு கொடுப்பான், அதுவும் பூமியில் இருந்தால் வரணும். என் விளைநிலத்தை பறிச்சுக்கிட்டு இருக்கிற விளைநிலங்களின் வளங்களே கொஞ்சம்தான் இருக்குது. அது 8 வழிச்சாலை அமைக்கிறேன், 80 வழிச்சாலை அமைக்கிறேன்னா உங்களை கீழே போட்டு தான் ரோடு போடணுமே ஒழிய வேற வழி கிடையாது.